அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பொரியல் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது முட்டைக்கோஸ் பொரியல், கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி முட்டைக்கோஸ் பொரியல் டேஸ்ட்டாக நம்ம வீட்டிலேயே நம்ம பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுறதுக்கு இந்த 1/4 கிலோ அளவு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து 1 பல்லாரி வெங்காயம், பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 3 பச்சை மிளகாய் நீள வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகுளுந்த பருப்பு 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் ஜீரகம் 2 வந்து எடுத்து வச்சுக்கணும். அது தனியாக இருக்கு, ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து முட்டைக்கோஸ் வந்து 1/4 கிலோ முட்டைக்கோஸை ஃபஸ்ட்டு வெளியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன ரொம்ப மெல்லுசாக கட் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் வந்து எப்படி குட்டியாக கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தண்ணி வந்து ரொம்ப நிறையா விட வேண்டாம், குறைய விட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக ஓரளவு ரொம்ப முங்குறளவு விட வேண்டாம். ஒரு 1/2 டம்ளர் அந்த மாதிரி விட்டால் போதும். கரெக்டாக விட்டுட்டு அது வந்து நல்ல ஓரளவு நல்ல வெந்துகிட்டு இருக்கட்டும். ஓரளவு ஒரு பாதி வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லுவோம்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவு சிறுபருப்பு வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து சிறுபருப்பு அதில் போட்டுட்டு அதை வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. அந்த சிறுபருப்பு கொஞ்சம் வேகிறதுக்காக இப்போ வந்து தண்ணி வந்து ஓரளவு இருக்குது. வந்து சிறுபருப்பு கொஞ்சம் வேகிறதுக்காக இன்னும் கொஞ்சமாக வேணால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சிறுபருப்பு வந்து நல்ல குழைவாக வேகணும்னு தேவையில்லை. ஓரளவு ஒரு 80% வெந்தால் போதும். நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அதை கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம வடிகட்ட போகிறதில்ல, அதிலே கரெக்டாக வெந்திருக்கும். நம்ம அப்படியே வந்து அடிக்க போகிறோம். அதனால் தண்ணியை வந்து ஓரளவு பார்த்து நிதானமாக லைட் லைட்டாக விட்டுக்கோங்க. இப்போ வந்து இப்போ எல்லாமே சேர்ந்து நல்ல ஓரளவு வெந்து வந்துருச்சு. கொஞ்சம் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிறுபருப்பு வந்து கொஞ்சம் வேகணும். இப்போ இந்த முட்டைக்கோஸும் ஓரளவு வெந்துருச்சு, சிறுபருப்பும் ஓரளவு வெந்துடுது. சிறுபருப்பு வந்து ரொம்ப குழைவாக வேகணும்னு தேவையில்ல, கொஞ்சம் 1/4 வேக்காடு அந்த மாதிரி வந்தால் போதும். இப்போ வந்து ஓரளவு எல்லாமே ஓரளவு கரெக்டாக ஆகிடுது. தண்ணியும் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் லைட்டாக வெத்தணும். தீயை வந்து மிதமாக எரிச்சுக்கோங்க. ஓரளவு இப்போ வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. தீயை வந்து நிதானமாக எரிச்சுக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு நல்லா கரெக்டாக ஆகிடுது. இப்போ வந்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ இதில் கரெக்டாக வெந்து வந்துருச்சு, தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட் வந்து தாளிக்க போகிறோம். தேங்காய் வந்து திரி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தேங்காய் துருவல் தேவைப்படும். ஒரு சின்ன தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் அளவு தனியாக திருவி இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து குக்கிங் ஆயில், நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் விட்டால் போதும், நிறைய தேவையில்லை. கொஞ்சமாக விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க அந்த கடுகு உளுந்த பருப்பு, ஜீரகம் ரெண்டையும் வந்து நீங்கள் ஒன்றாவே போட்டுடலாம். ஜீரகம் வந்து போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொரியலுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா பொரியலுக்குமே ஜீரகம் கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் ஜீரகம் கலந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கடுகு உளுந்த பருப்பு, ஜீரகம் அது ரெண்டும் சேர்ந்து நல்ல எண்ணெயில் வந்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மிளகாய், அப்புறம் பல்லாரி வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் வச்சுருக்கோம்ல, அது பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை வந்து அதில் அந்த தாளிசத்தில் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு அது ரெண்டுமே சேர்ந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆகணும், ஓரளவு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா ஓரளவு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஓரளவு கடுகு நம்பருப்பு எல்லாமே பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாமே நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து நல்ல இது பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 3 பச்சை மிளகாய் போதும். காரம் 1/4 கிலோ முட்டைக்கோஸுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் கூட கூடுதல் குறைய வேணும்னா நீங்கள் அதை வந்து கூடவோ குறைவோ பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மிளகாய் காரமே வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் கூடுதல் வேணும்னா நீங்கள் அதுக்கு தக்கன கூட எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து நல்லா சுருண்டு ஓரளவு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்ச அந்த இது முட்டைக்கோஸ், அப்புறம் பாசிப்பருப்பு ரெண்டு வேக வச்சுருக்கோம்ல, அதை வந்து அப்படி இதில் போட்டுடலாம். அதில் வந்து தண்ணியெல்லாம் வடிக்காத அளவுக்கு நம்ம கரெக்டாக லைட்டாக தண்ணி தெளித்து தெளிச்சா நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் வந்து அப்படியே போட்டுக்கலாம். லைட்டாக தண்ணி இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் இல்லை. இந்த இப்போ இதில் நம்ம கிண்டும் போது அந்த தண்ணி வந்து கரெக்டாக ட்ரை ஆயிரும். அதனால் இப்போ வந்து ஓரளவு எல்லாமே கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த முட்டைக்கோஸோட நீங்கள் வந்து கொஞ்சம் கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ் அதையும் சேர்த்து நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு கதம்ப பொரியல் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து உப்பு வந்து கொஞ்சமாக டேபிள் சால்ட்டு 1/4 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாண வீட்டில் வைக்கிற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக அந்த பருப்பு அதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதான் சொன்ன மாதிரி இதில் வேறு என்ன பீன்ஸு கேரட்டு கலந்துனாலும் நீங்கள் கதம்ப பொரியல் மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லா வெஜிடேரியன் லன்ச் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிடலாம். சாம்பார், அப்புறம் புளிக்குழம்பு,
அப்புறம் எல்லாமே வெஜிடேரியன் எல்லாத்துக்குமே இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் துருவல் கொஞ்சமாக, ஒரு சின்ன தேங்காயில் ஒரு பாதி தேங்காய் அளவு கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து திருவிட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வந்து கிளறி விடணும். தீயை வந்து மிதமாக அரிச்சுக்கோங்க, ரொம்ப கூட்டி எரிக்க வேண்டாம். இப்போ வந்து அந்த தேங்காய் துருவல் போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து அடுப்பு இது பண்ண வேண்டாம், ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம வந்து கிண்டி விட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் துருவல் போட்டுட்டு ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பை எரிய விட வேண்டாம். கரெக்டாக 2-3 நிமிஷம் தேங்காய் துருவல் போட்டு கிண்டிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் அந்த ஹீட்லேயே 1 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஒரு பவுலுக்கு வந்து நீங்கள் அந்த பொரியலை மாற்றிடுங்க. இப்போ வந்து ஒரு அருமையான ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆகிடுது. இதே மெத்தடில் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு பொரியல் ரெசிபி நம்ம பார்த்தோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.